இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான எடிட்டிங் நீங்களும் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல உங்களுடைய அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ப்ளஸ் ஐக்கானு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோவில் தேவைப்படுதோ அந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீன் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்க்ரீன் எனக்கு சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதை ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோவை எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரணும், அதுக்கு நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணான்னு தோணுது, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற டியூரேஷனுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆடியோ இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன், எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் இப்போ நான் ஒரு 10 seconds நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம அனிமேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நான் இந்த ஃபோட்டோ லேயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் வரும், அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை நான் ஒரு கார்னர் கொண்டு போயிருக்கேன். ஃபோட்டோவோட கார்னரில் இதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற டியூரேஷன் வரைக்கும் நான் கொஞ்சம் தள்ளிவிட்டு இன்னொரு அனிமேஷன் கீ போட்டு இந்த ஃபோட்டோவை எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னும் கொஞ்சம் தள்ளிவிட்டு இன்னொரு அனிமேஷன், அதே போல் இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் தள்ளிவிட்டு இன்னொரு அனிமேஷன் கீ போட்டு தேவைப்படுற தூரத்தில் நான் வச்சு இன்னொரு அனிமேஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு இதோட அனிமேஷன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த இமேஜ் வந்து சைடு போயிட்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் லேயர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோ இல்லை ஒரு காப்பி பண்ணி வச்சுருக்கோ ஒரு டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படுற தூர டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே ஃபான்ஸ் இருக்குது, ஃபான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படுற ஃபாண்ட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து சென்டர் அலைன் பண்ணியிருக்கேன். சென்டர் அலைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும், சென்டரில் வர மாதிரி இருக்கும். இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டோடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற டியூரேஷன் வச்சுங்க. இப்போ நான் ரெண்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், ரெண்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் ஆட் பண்ணணும், ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி டெக்ஸ்ட்டை தான் நீங்கள் அடுத்ததாக ஒன்று போட போகிறீங்க. அதனால் இந்த லேயர் மேலே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். இங்கே வந்து லேயர் மேலே ஒரு ப்ளஸ் இருக்க மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து என்ன காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு இதை திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதே டெக்ஸ்ட்டு காப்பியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுடைய அட்ரஸ் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். நான் சூஸ் பண்ணுறது பார்த்திங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அட்ரஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு தேவைப்படுற இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டெக்னிக்கை சொல்லியிருக்கேன். இதே போல் உங்களுக்கு தேவைப்படுற டியூரேஷனுக்கு டெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு அந்த டெக்ஸ்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிசைனாக வரக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற போகிறோம். அதுக்கு நீங்கள் எஃபெக்ட்டுக்கு போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் சைடு தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ட்ராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அனிமேஷன் ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எண்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஒரு மூணு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. அதாவது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ, ரெண்டாவது ஒரு அனிமேஷன் கீ, இது ஒரு எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ மேலே இந்த பாயிண்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்ட் ஆப்ஷனில் இருக்கிறத அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அழிஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ட்ராயிங்காக வர மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த அனிமேஷனை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். அது அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இல்லை நீங்கள் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி நான் அனிமேஷன் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். அதே போல் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்டிங் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு லைட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 25 ரேஞ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரியிறது உங்களுக்கு தெரியும். இதே போல் தான் இந்த டெக்ஸ்டோடைய எஃபெக்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு டெக்ஸ்ட்டு லேயர் நம்ம காப்பி பண்ண பார்த்திங்களா, அந்த மாதிரியான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை ஃபுல்லாக மறையிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதோடய சைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல சென்டர் பாயிண்டில் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற டியூரேஷனுக்கு நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா இதுபோல் நீங்கள் இந்த ஃபோட்டோவையும் இந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் அனிமேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேயர் நான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வரணும். அதுக்கு நான் அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய குவாலிட்டி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் மற்றும் டெக் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சஞ்சய் கிரியேஷன்ஸ் TN30 சேனலோடு இணைந்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.